இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் வந்து டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னார் சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார் அதுக்கான பணிகளை ரொம்ப கவனம் இருந்தார் அவர் சொன்னது என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நிர்வாகிகளை அந்த கட்டமைப்பு உள்கட்டமைப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சி அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னார் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா போயிருக்காரு அமெரிக்கா போனது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து இந்த சிகிச்சைக்காக அப்படின்னு சொன்னாலும் அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது திட்டங்கள் நிறையா மக்கள்கிட்ட சொல்ல போகிறாரு என்னென்ன திட்டம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி வல்லுநர்களோடு டிஸ்கஸ் பண்ணதான் அமெரிக்கா போகிறதா இன்னொரு தகவல் சொல்கிறாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேறு மாதிரியே இருக்காங்க இந்த பத்து நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா புத்துணர்ச்சியோட மொழி இந்தியாவுக்கு திரும்பி வந்து கட்சிக்கான வேலையில் முழுசாக இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மாதிரி வேலைகள் பண்ண போகிறாருன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாங்கல்ல அந்த எல்லா நிர்வாகிகளையும் ஒன்றா வச்சு சந்திக்க போகிறாராம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நகரம் மாவட்டம் ஒன்றியம் அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் எல்லாருமே ஒன்றா சந்திக்க போகிறார் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த கூட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க பெரிய பிரம்மாண்டமான கூட்டமாக நடக்க போகுது ஆனால் இது அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே நடக்கப்போகுது இதுதான் முக்கியமான விஷயம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த பூத் கமிட்டின்னு சொல்லுவாங்க இந்த பூத் கமிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு பூத்துக்கு இருபது பேர் தான் இருக்காங்க ஆனால் இப்போ ஒரு பூத்துக்கு முப்பது கிளை அப்படிங்கிற வகையில் இன்னும் விரிவான ஒரு விஷயத்தை ரஜினி சார் பண்ண போகிறாரு அதுக்கான வேலைகள் இறங்கியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்குள்ள முடிக்க போகிறாங்க ஏன்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ள ரஜினியினுடைய புது கட்சி அறிவிப்பு கண்டிப்பாக வந்துடும் போரிங் டைமை உங்களுடைய மாற்றுறதுக்கு மறக்காமல் பண்ணுங்க